தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தார்மணம் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்றிரவு 12 மணிக்கு நடைபெறுகிறது. இத்திருவிழாவின் சிறப்புகள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா திருவிழா உலக புகழ் பெற்றது. இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் லட்சக்கணக்கான பக்தர்கள் நோன்பிருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து அம்மனை வழிபடுகின்றனர். முற்காலத்தில் தன்னை மதிக்காத வரமுனியை எருமை தலையும் மனித உடலையும் பெற்று இறைவியால் அழிவாயாக என்று அகத்திய மாமுனிவர் சாபமிட்டார். எருமை தலையும் மனித உடலும் பெற்ற வரமுனி பின்னர் தனது விடாமுயற்சியால் பற்பல வரங்களை பெற்று அசுரனாக மாறி முனிவர்களை துன்புறுத்தினார். மகிஷாசுரனின் இடையூறுகளை தாங்க இயலாத முனிவர்கள் அன்னையை நோக்கி வேள்வி நடத்தினர். வேள்வியில் தோன்றிய அன்னை பராசக்தி மகிஷாசுரனை அழிக்க புறப்பட்டார். மகிஷாசுரனை அழித்த 10ஆம் நாள் தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுவதாக இந்து புராணங்கள் கூறுகின்றன. அம்மன் வேஷம், காளி வேஷம், சொல்லமரசாமி வேஷம் போட்டு அம்மனுக்கு போட்டு அது நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறதுக்காக கொண்டு அம்மனுக்கு செலுத்தினா நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். அதுதான் 13 வருஷமா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9 நாட்களும் முத்தாரம்மன் பல்வேறு திருக்கோலங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்வு இன்று இரவு 12 மணிக்கு கோவில் கடற்கரை மைதானத்தில் நடைபெறுகிறது. பக்தர்கள் நேர்த்தி கடனாக காளி, ராமர், லட்சுமணர், கிருஷ்ணர், பிரம்மன், விஷ்ணு, சிவபெருமான், அனுமார் போன்ற சுவாமிகளின் வேடங்களையும் அரக்கன், கரடி, சிங்கம், புலி, குறவன், குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களையும் அணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கை பெறுவர். பின்னர் அதனை 10ஆம் நாள் திருநாள் இரவில் கோவிலில் செலுத்துவார்கள். தசரா திருவிழாவை முன்னிட்டு ஊர்தோறும் தசரா குழுவினரின் சார்பில் கரகாட்டம், மேற்கத்திய நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதனால் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தசரா திருவிழா களை கட்டி உள்ளது. இந்த அம்மனுக்கு வேஷம் போடுறதுனால ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாத செயலையும் இந்த அம்மா பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு செயல் நடந்தது, அதனால நான் இந்த அம்மனுக்கு மாலை போட்டிருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொன்ன விஷயங்களும் அந்த அம்மா வந்து நல்லா காத்து வருவேன். அதனால தான் நான் வந்து 61 நாள் விரதம் இருந்திருக்கிறேன். 61 நாள் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 2 வேளை குளித்து பத்தியமாக இருக்கணும். வேறு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லது நடக்கும். காளிக்கு வேஷம் போட்டிருக்கிறேன். விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் 1000கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். குலசை முத்தாரம்மனை வேண்டி மாலை அணிந்து நோன்பிருந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கையில் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குலசேகரப்பட்டினத்திலிருந்து News7 தமிழ் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் M. சுடலைக்குமார்.